அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். நான் ஸ்கின்னோடு தான் சேர்க்குறேன். நைஸாக அரைச்சிக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, மெல்ட் ஆகட்டும். நம்ம அரைச்சி வச்ச ஆப்பிளை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து அந்த நெய்யும் ஆப்பிளும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் சுகர் 6 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதாவது 1/4 கப்பும் 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ரெட் ஃபுட் கலர். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். நல்லா திக் ஆகணும், அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். 1 டீஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக 7 ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க, சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ திக்காகிக்கிட்டே வருது நமக்கு. 1 டீஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காக வரவும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இதில் மேலே உங்களுக்கு தேவையான நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கேஷ்யூ நட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். பவுலில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களுக்குன்னா செஞ்சு கொடுக்கலாம், நல்லா பெரியம்மா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.